வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் வருகின்ற தீபாவளிக்காக கிராக்கர்ஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளியை நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி க்ரீன் கிராக்கர்ஸ் மோஸ்ட்லி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம், சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம். நாங்கள் பட்டாசு வாங்குறதுக்கு ஹொசூர் வந்து போயிட்டுருக்கோம். ஹொசூரில் தான் நிறைய கிராக்கர்ஸ் ஷாப் வந்து இருக்குது. பெங்களூரில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லோரும் ஹொசூர் போய் தான் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா பார்டரில் வந்து வாங்குவாங்க. நிறைய கடை வந்து தீபாவளிக்குன்னே வந்து சேல் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் நம்ம இன்னும் தள்ளி போய் ஹொசூர்க்குள்ளாரே வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கடை சிவகாசியிலேருந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கடையில் தான் நம்ம வாங்கணும். அங்கே நிறைய வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்காக புதுமையான புதுவிதமான பட்டாசுகள்லாம் அங்கே இருந்தது. ஸோ நம்ம என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிராக்கர்ஸ் வந்து 12 ஷார்ட்ஸ். இது வந்து மேலே போனதுக்கப்புறம் 12 டைம்ஸ் இது பர்ஸ்ட் ஆகும். இதில் வந்து நாங்கள் 2 பீசஸ் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கிராக்கர்ஸ் வந்து 60 ஷார்ட்ஸு. இது நம்ம வெடியை பற்ற வச்சதுக்கப்புறம் மேலே போகும். அது 60 தடவை அது வெடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து ஸ்கை லேந்தர்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் ஒரு பீஸ் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அது இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிறது வந்து பேப்பர் தான். அந்த பேப்பர் வந்து கிழியாமல் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சின்னதாக இதில் வந்து நீங்கள் வந்து லைட் பண்ணணும். இது லைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகும். மேலே ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கணும் அதை திறந்து. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை திறந்து நீங்கள் அடியில் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு இது சொல்கிறாங்க 500 அடி கூட அது போகும் அப்படின்ட்டு. போகிற வரைக்கும் போயிட்டு மேலே வந்து மேலே டிஃப்யூஸ் ஆகிடும். இது வெடிக்கலாம் வெடிக்காது, மேலே வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே ஸ்கையில் போயிட்டுறது நல்லா இருக்கும்ன்ற. இது நைட்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான பட்டாசு நாங்கள் வாங்கியிருக்கோம். அடுத்த கிராக்கர்ஸ் கோல்டன் டக். இந்த கோல்டன் டக் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனுடைய ஹெட்டில் அந்த மேலே ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெடிக்கும். ஸோ அது வெடித்து முடித்ததுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு இடத்துல திரும்பவும் வெடிக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு இடம் வெடிக்கும். இந்த மாதிரி இது அந்த டைமிங் வந்து கரெக்டாக அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்பவே குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். இது க்ரீன் கிராக்கர்ஸ் தான் இது. அடுத்தது இந்த கிராக்கர்ஸ் 4x4 வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடியை நம்ம பற்ற வச்சதுக்கப்புறம் இந்த கார் மாதிரி வந்துட்டு அது ட்ரிஃப்ட் பண்ணி அது சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து வெடித்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் விங். இந்த கிராக்கர்ஸோடைய நேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் வந்துட்டு அப்படியே கீழேருந்து கிளம்பி மேலே அப்படியே சுற்றிக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும், மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 50 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு இது வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாக்ஸில் 5 வந்து இருக்குது. இதை நாங்கள் 1 பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம தீபாவளி அன்றைக்கி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிராக்கர்ஸோடைய நேம் மேஜிக் விப்.
மேஜிக் விப் அப்படின்னு இருந்ததுமே நான் வந்து கேட்டேன், மேஜிக் விப்னால் நம்ம எதாவது கிராக்கர்ஸ் வந்து நம்ம ஃபியூஸ் பண்ண உடனே அது மேஜிக்காக மறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடிலாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் தட்டிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இதை நம்ம லாங் ஹேண்டிலாக இருக்கிற அந்த ஊதுவத்தி வச்சு நம்ம லைட் பண்ணோம் அப்படின்னா அது லைட் வந்து எமிட் ஆகி ஸ்டார்ஸ்லாம் வந்து க்ளோயிங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்செல்லாம் நம்ம கிட்டவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும், நைட் டைமில் பண்ணால் நல்லா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும், நல்லா ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து நம்ம பார்க்குறது லக்ஷ்மி வெடி. லக்ஷ்மி வெடியை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து சரவெடி மாதிரி தான் இது. அடுத்தது இந்த வெடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வெடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கடைக்குள்ளே என்டர் ஆகும்போதே வந்து இந்த வெடியை தான் என் பையன்கிட்ட கொடுத்துட்டு, நீ வெடிப்பா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போட சொன்னாங்க. அவன் வந்து மொத்தமாக கையில் கொடுத்தது எல்லாத்தையுமே கீழே போட்டு வெடிச்சிட்டான். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தது, ஏன் 6 மாத குழந்தையாக இருந்தால் கூட இந்த வெடியை நீங்கள் அவங்க கையில் கொடுத்து அப்படியே தூக்கி போட சொன்னீங்கன்னா அப்படியே டப்புன்னு வெடிச்சிடும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஏற்றது. இந்த பாக்ஸோடைய விலை 10 ரூபா. இதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு 50 வெங்காய வெடிகள் வந்து இருக்குது. அடுத்தது தீபாவளி அப்படின்னாலே துப்பாக்கி இல்லாமல் எப்படிங்க நம்ம கொண்டாட முடியும்? அதனால தான் நாங்கள் ஒரு 2 துப்பாக்கி வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அதனால தான் 2 துப்பாக்கி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்த கேப்டன் பிரபாகரனில் இருக்கிற விஜயகாந்த் மாதிரி அப்படியே பார்க்கறதுக்கு இருக்காரு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிங் கேப் தான் இருக்குது. ஸோ அந்த கன் வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த நடுவில் வந்து இந்த ரிங் கேப்பை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணோம். லாக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அந்த வெடி வந்து வெடிக்கும். ஸோ நம்ம குட்டீஸ்க்காக நம்ம தனித்தனியாக துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கோம், அவங்க எப்படி வெடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த கிராக்கர்ஸ் தான், ட்விங்க்லிங் ஸ்டாரு, ஃப்ளவர் பாட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கம்பி மெத்தாப்பு, இதெல்லாம் தான் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ இதையும் வந்து குழந்தைங்களுக்கு தான் இந்த வெடி பொருட்கள்லாம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இதே மாதிரி புதுமையான வித்தியாசமான நிறைய பட்டாசுகள்லாம் இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா க்ரீன் கிராக்கர்ஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் நம்ம பொல்யூட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஏர்த்தை வந்து நாம் தான் பாதுகாக்கணும். அதையும் ஒரு மனசில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.